ஹெச்டிடிபி வெப்சைட் எல்லாத்திலயுமே அந்த வெப்சைட் செக்யூர்டா இருக்கணும்னா SSL இல்லனா TLS அப்படிங்கிற சர்டிபிகேட்டை இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்க. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, SSL சர்டிபிகேட்டை 1995 தான் முதன் முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க, TLS 1999 கண்டுபிடிக்கிறாங்க. SSL அப்படிங்கிறது செக்யூர்டு சாக்கெட் லாயர்னு சொல்லுவாங்க, TLS டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. இந்த ரெண்டுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசங்கள் அப்படின்னா, SSL அப்படிங்கிறது எக்ஸ்பிளிசிட் கனெக்ஷன், அதாவது ஒரு போர்ட் வழியா நெட்ஒர்க்ல டேட்டா டிரான்ஸ்பர் நடக்கும்போது முதல்ல செக்யூர்டு கனெக்ஷனை உருவாக்கிக்கிடும், உருவாக்குனதுக்கு அப்புறம் அதுல வந்து என்கிரிப்ட் ஆன டேட்டா டிரான்ஸ்பர் ஆகும். ஆனா TLS அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு செக்யூர்டு போர்ட் இருக்கும், அந்த டெடிக்கேட்டட் போர்ட்ல டேட்டா டிரான்ஸ்பர் நடக்கும். ஸோ SSL நம்ம எக்ஸ்பிளிசிட் கனெக்ஷன் சொல்லுவோம், TLS இம்ப்ளிசிட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எது ரெக்கமெண்ட்? SSL அப்படிங்கிறது ரெக்கமெண்ட் கிடையாது. எதற்காகனா, இதுவரைக்கும் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய எல்லா வேர்ஷனையுமே ஹேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் TLSல லேட்டஸ்டாக 1.3 வேர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அந்த வேர்ஷனை இதுவரைக்கும் ஹேக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எந்த தகவல்களும் இல்லை. ஸோ ரீசன்ட் டேஸில் பப்ளிஷ் ஆகக்கூடிய எல்லா வெப்சைட்லேயுமே TLS அப்படிங்கிற சர்டிபிகேட்டை இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படிங்கிறதான் எல்லாருடைய ரெக்கமெண்டேஷனாகவும் இருக்குது.